வணக்கம். தற்பொழுது இந்த கொரோனா காலப்பகுதியில் மாணவர்கள் அனைவருமே தங்களுடைய ஒரு கல்வி நடவடிக்கையை சீராக கொண்டு செல்வதில் பல சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது தரமாய்ந்து மாணவர்கள் தரமாய்ந்து புலமை பரிசில் பரீட்சைக்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஒரு பாட வழிகாட்டல்களையும் உளவள ஆலோசனைகளையும் கொடுக்கும் முகமாகத்தான் சக்தியின் பயிலரங்கம் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினமும் பல பாட வழிகாட்டல்களையும் உளவள ஆலோசனைகளையும் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பயிலரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பாடசாலைகள் ஆரம்பித்து விட்டன. குழந்தைகள் குதூகலமாக பாடசாலைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பரீட்சை பயங்களும் வர ஆரம்பித்திருக்கும் பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும். மாணவர்களை விட இப்பொழுது பெற்றோருக்கு தான் அதிகமான பரீட்சை பயங்கள் வர ஆரம்பித்திருக்கும். இந்த மாதிரியான நேரத்தில் எவ்வாறு எங்கள் மாணவர்களை நாங்கள் தயார்படுத்துவது, அவர்களுக்கு எவ்வாறு உற்சாகம் அளிப்பது, ஊக்கம் அளிப்பது, அவர்களுடைய உளவியல் ரீதியான வளர்ச்சிக்கு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதனை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பேசப்போகின்றோம். முக்கியமாக இன்று நாங்கள் பேசப்போவது புலமை பரிசில் பரீட்சைக்கு தேற்றுகின்ற மாணவர்களை பற்றி. 10 வயது குழந்தைகள் அவர்கள். அந்த குழந்தைகளுக்கு இந்த பரீட்சை என்பது போட்டி பரீட்சையாக அமைந்திருக்கின்றது. புதிய பாடசாலைகளுக்கு செல்வதற்காக அல்லது பரிசுகளை பெறுவதற்காக, உதவிகளை பெறுவதற்காக அவர்களுக்கு இந்த பரீட்சை நடத்தப்படுகின்றது. இவ்வாறான இந்த பரீட்சைக்கு தேற்றுவது மாணவர்களை விட அவர்களுடைய பெற்றோர்கள் அதிகமாக கவலைப்படும் ஒரு விடயமாக காணப்படுகிறது. இதன் காரணம் மாணவர்கள் தங்களுக்குள் அதை ஒரு ஆரோக்கியமான போட்டியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை தாண்டி பெற்றோர்கள் தங்களுடைய கௌரவத்தை, தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய குழந்தை முன்னணியில் நிற்கின்றது என்பதை காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு போட்டி மனப்பான்மைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு நிலவுகின்றது. இது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் எப்படியோ இந்த பரீட்சை மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பது உண்மை. இந்த நேரத்தில் அவர்களுக்கு தரப்படுகின்ற ஆக்கமும் ஊக்கமும் அவர்களை மேலும் வளரும் காலங்களில் பிறகு வருகின்ற பரீட்சைகளில் சிறப்பாக செயலாற்றுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்கின்றது. இவ்வாறு உதவி செய்யக்கூடிய இந்த அடிப்படை பரீட்சைக்கு அவர்களை தயார்படுத்தும் பொழுது இது ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை கஷ்டப்படுத்துகின்ற, அந்த ஊக்கத்தை தடைப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருத்தல் அவசியமில்லை. முக்கியமாக எவ்வாறு மாணவர்களை இந்த பரீட்சைக்கு தயார்படுத்துவது? இந்த காலகட்டத்தில் கோவிட் காலப்பகுதியில் பல நாட்களாக வீடுகளிலேயே இருந்து பழகிவிட்ட குழந்தைகள் பாடசாலைக்கு செல்ல வைப்பது, காலையில் எழுப்புவது, அவர்களை தயார்படுத்துவது ஆகியவையே சவாலான காரியங்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்று அந்த பரீட்சையையும் எழுத வைக்க அந்த செயற்பாட்டினை செய்வதற்கு பெற்றோர்கள் அதிகமாக சிரமப்படுவார்கள், அதுவும் இந்த காலப்பகுதியில் என்பது உண்மை. அப்படியானால் அதனை எவ்வாறு நாங்கள் கூல் பேரண்டிங் என்று சொல்வோம், மிகவும் இயல்பாக அதனை செய்விப்பது எப்படி என்பதனைத்தான் நாங்கள் இன்று சிறிதளவு பார்க்கலாம். இந்த பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும் என்பது உண்மை, ஆனால் அவசியம் அத்தியாவசியம் என்பது இல்லை. ஏனென்றால் இந்த பரீட்சை போட்டி பரீட்சை, ஆகவே ஒரு மாணவர்கள் அவர்களுடைய அளவிற்கு ஒரு அளவிற்கு அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுகின்றார்கள். உதாரணமாக ஒரு பாடத்தில் 80-90 ஆகிய புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்கள்தான் மிகவும் இந்த போட்டி பரீட்சையில் வெற்றி பெற்றதாக கருதப்படுகின்றார்கள். அப்படியானால் மற்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்லவா? அவர்களும் வெற்றி பெற்றவர்கள் தான். அவர்களுக்கும் திறமைகள் அதிகமாக இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. ஆனால் இது ஒரு போட்டி பரீட்சை என்பதால் இந்த புள்ளிக்கு மேலே எடுத்தால்தான் என்ற ஒரு சதவீத கட்டுப்பாடு நிலவுகின்றது. இதனை நாங்கள் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். எல்லா மாணவர்களும் அந்த சதவீதத்தை தாண்டி பெற்றுவிடுவார்கள் என்று எண்ண முடியாது. ஆகவே எங்கள் குழந்தை 100 புள்ளிகள், அதாவது 2 பாடத்திற்கும் சேர்ந்து 100 புள்ளிகள் எடுத்தாலே அவர்கள் அந்த ஒரு பாடத்தில் 50 புள்ளிகள் பெற்றவர்கள் தான். ஆகவே அது பாஸ் மார்க் என்று சொல்லப்படுகின்ற சித்தி அடைதலுக்கு தேவையான புள்ளிகள் என்பதனை நாங்கள் எங்களுடைய மனதில் எப்பொழுதும் இருத்தி கொள்ள வேண்டும். இதனை இருத்தி கொள்ளும் பொழுது குழந்தைகளை மென்மேலும் அவர்களுடைய
எல்லைக்கு அப்பால் அவர்களை தள்ளும் அந்த செயற்பாட்டிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அதே போல அவர்களுக்கு இது ஆர்வத்தை தூண்டுவதாக அமைகிறதா என்பதனை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 20 மணி நேரம், 18 மணி நேரம் படிக்க வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்துவது, பாடசாலை சென்று வந்த பிறகு உடனேயே நீங்கள் வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும், எந்த நேரமும் புத்தகமும் கையுமாகவே இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நீங்கள் பதட்டப்படுவீர்களே ஆனால் அது அவர்களுடைய ஆர்வத்தை குலைப்பதாகவே அமையும். அது ஆர்வத்தை தூண்டுவதாக இக்காரணத்தை கொண்டும் அமையாது. ஆகவே அவ்வாறான எதிர்பார்ப்புகளிலிருந்து எங்களை நாங்கள் விலக்கி வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். அதே போல அவர்களுக்கு தேவையான அளவு ஓய்வும் கொடுக்க வேண்டும். அந்த ஓய்வு என்பது அவர்கள் திரை நேரத்தில் செலவிடுவதாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் திரை நேரம் என்பது அவர்களுடைய நினைவாற்றலில் மற்றும் அவர்களுடைய செயல்திறனில் அதிக பாதிப்பை செலுத்தக்கூடியது. ஆகவே திரை நேரங்களை கட்டுப்படுத்தி அவர்களை வேறு வகையான செயல்பாடுகளுக்கு, விளையாட்டாக இருக்கலாம் அல்லது வீட்டு வேலைகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு செயல்பாட்டிற்கு அவர்களை ஈடுபடுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களே ஆனால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவர்களுடைய ஓய்வு நேரம் என்பது திரையில் செலவிடாதவாறு பார்த்து கொள்வது முக்கியமானது. அதே போல திரை நேரமே கொடுக்கக்கூடாது என்பதும் அல்ல. அவர்களுக்கு உண்டான திரை நேரத்தை கொடுத்து அதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அதே போல உணவுகள், இந்த வயது வளரும் பருவம், அவர்களுடைய உணவுகளும் அவர்களுடைய உளவியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் எல்லாம் திறந்து விட்டார்கள், கடைகள் திறந்து விட்டது, ஆகவே கடையிலிருந்து சாப்பாடுகள் வாங்கி கொடுக்கலாம் என்று நாங்கள் எண்ணுவோமாக இருந்தால் அந்த நிலைப்பாடு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே அவற்றிலிருந்தும் நாங்கள் தவிர்த்து கொண்டு கூடுமானவரை போஷாக்குள்ள அதே நேரத்தில் அவர்கள் விரும்புகின்ற உணவுகளை அவர்களுக்கு உண்ண கொடுக்கலாம். இது அவர்களுடைய உடலைப் போலவே மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். அதே நேரத்தில் அவர்களுடைய லேர்னிங் ஸ்டைல் என்று சொல்லுவோம், ஒரு குழந்தை எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம். சில குழந்தைகள் பார்த்தல் மூலமாக படிப்பார்கள், சில குழந்தைகள் கேட்டு படிப்பார்கள், கேட்டல் மூலமாக, அதாவது ஆடிட்டரி என்று சொல்லப்படுகிறது, கேட்டல் மூலமாக படிப்பார்கள். சில குழந்தைகள் உணர்தல் மூலமாக செயல்பாடுகளை செய்து பார்த்தல், எழுதி பார்த்தல், பரிசோதனைகளை செய்தல் போன்ற செயல்பாடுகள் மூலமாக படிப்பார்கள். ஆகவே இந்த 3 விதமான கற்றல் செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபடலாம். அப்படியான கற்றல் செயல்பாடு உங்களுடைய குழந்தை எவ்வகையில் கற்கின்றது என்பதனை நீங்கள் அவதானித்து பார்த்து அவர்களை அந்த வகையில் கற்றலில் ஈடுபடுத்துவது மிகவும் முக்கியம். நான் பார்த்து தானே படிப்பேன், இவர் எப்படி கேட்டு படிக்கிறார், இது பார்த்து படித்தல் தான் சரி என்று நீங்கள் எண்ணுவீர்களாக இருந்தால் அது நீங்கள் அவர்களை அவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளில் இருந்து இன்னொரு கற்றல் செயற்பாட்டுக்கு வலுக்கட்டாயமாக திருப்புவது, அது அதிக பலனை அளிக்காது. ஆகவே அவர்கள் எந்த விதத்தில் கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபட விரும்புகிறார்களோ, அவர்களுடைய விதம் எப்படி இருக்கின்றதோ அதிலே அவர்களை செலுத்துவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல ரூட்டீன் என்று சொல்லுவோம், ஒரு பாடவிதானம், நேர கட்டுப்பாடு ஆகியவற்றை வைத்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய கற்றல் செயல்பாடுகளை அவர்களை செய்ய விடுவது. காலையில் இந்த நேரத்திற்கு அவர்கள் எழும்ப வேண்டும் என்று இருந்தால் அதனை தொடர்ந்தும் செயல்படுத்துங்கள். அப்பொழுது அது அவர்களுடைய பாடி கிளாக்கனும் பாடி கிளாக் என்று சொல்லுகின்ற உடலிலே இருக்கின்ற ஒரு, எங்களுக்கு ஒரு நேரத்தில் பசிக்கும், இந்த நேரத்தில் நித்திரை வரும் என்று எங்களுடைய உடல் ஒரு விதமான கடிகாரத்திற்கு பழகியிருக்கும், உடல் கடிகாரம். இந்த உடல் கடிகாரத்தை இந்த படிப்பு வேலைகளையும் நாங்கள் சேர்த்து கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு இயல்பானதாக அமைந்துவிடும். இதை நாங்கள் குழப்பிக்கொண்டே இருந்தால், அதாவது இன்றைக்கு 7 மணிக்கு எழும்பு, நாளைக்கு 6 மணிக்கு எழும்பு, இன்னொரு நாளைக்கு 9 மணிக்கு எழும்பினாலும் பரவாயில்லை என்று அவர்களுடைய இந்த உடல் கடிகாரம் என்பது மாறிக்கொண்டே இருக்குமாக இருந்தால் அது அவர்களுடைய ஞாபகத்தில் இருக்காது, உடல் கடிகாரம் அதனை ஞாபகத்தில் வைத்து கொள்ளாது. அப்படியானால் ஒரு ரூட்டீனை நாங்கள் செயல்படுத்துவது மிகவும் முக்கியம். இந்த ரூட்டீன் செயல்பாடு என்பது அவர்களை நாளாந்தம் ஒரே விதமாக இந்த நேரத்திற்கு எழும்ப வேண்டும், இந்த நேரத்தில் படிப்பதற்கு அமர்ந்து விட வேண்டும், இந்த நேரத்திற்கு உணவருந்த வேண்டும் என்று ஒரு ஒழுங்கமைப்பை அவர்களுக்கு செய்து கொடுக்கும். இதுவும் அவர்களுடைய பரீட்சைக்கு அவர்களை படிக்கின்ற அந்த அளவீடுகளை அதிகரிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள்.
அவர்களுடைய மகிழ்ச்சி மிகவும் முக்கியம். குழந்தைகள் இந்த வயதில் அவர்கள் பட்டாம்பூச்சி போன்றவர்கள். எதை பார்த்தாலும் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள். அந்த குழந்தைகளை எந்த நேரமும் படிக்க வேண்டும், இது மிகவும் முக்கியம் என்று பயமுறுத்தல் செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுவோமே ஆனால் அது அவர்களுடைய மகிழ்ச்சியை குலைத்துவிடும். இந்த மகிழ்ச்சியை குலைப்பது அவர்களுக்கு உளவியல் ரீதியாக பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இப்பொழுது இல்லாவிட்டாலும் பிற்காலத்தில் அவர்களுக்கு இவை பாதிப்புகளை ஏற்படுத்துமானால் அது பிற்காலத்தில் அவர்களுடைய பரீட்சைகளில் பிரதிபலிக்கும். ஆகவே இப்பொழுதைய பரீட்சை முக்கியம். அதைவிட எதிர்வரும் காலங்களில் அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய மகிழ்ச்சி, அவர்களுடைய கற்பனைத்திறன், சிந்தனையாக்கம் ஆகியவையும் மிகவும் முக்கியம் என்பதனை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய மாணவர்களை பரீட்சைக்கு தயார் செய்ய வேண்டும். அதே நேரம் பெற்றோர்களாகிய நீங்களும் இது ஒரு சாதாரண பரீட்சை தான் என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம், குடும்பத்தில் நிலவுகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நோய் நொடிகள். இந்த காலத்தில் நோய் நொடிகளுக்கு நாங்கள் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம். அப்படியான சிக்கல்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவற்றை குழந்தைகள் முன்னால் காட்டுவதை நாங்கள் சிறிதளவு தவிர்த்து கொள்வது அவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். எங்களுடைய மனநிலை, எங்களுடைய செயல்பாடும் அவர்களுடைய உளவியலில் அதிக தாக்கத்தை செலுத்தும் என்பதனை நாங்கள் எந்நேரமும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் சரிவர அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். கற்றல் என்பது அவர்கள் மதிப்பெண்களை பெறுவதற்காக மாத்திரம் கற்கின்ற ஒரு செயல்பாடு அல்ல. கற்றல் என்பது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும், அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு பயன்பட வேண்டும், அவர்களுடைய சிந்தனை சக்தியை மேம்படுத்த வேண்டும். அதுதான் கல்வி என்பது. திருவள்ளுவர் கூறியதைப் போல, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அவர்கள் கற்றவற்றைப் போல நாளை ஒழுக வேண்டும் என்றால் அவர்கள் என்ன கற்கின்றார்கள், எதற்காக அதனை கற்க வேண்டும், அதனை அவர்கள் வாழ்வியலில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதனை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசான்கள் பெற்றோர்களாகிய நீங்கள்தான். அவர்களுடைய கற்றல் செயல்பாட்டினை ஆரோக்கியமானதாக, உற்சாகமானதாக, மகிழ்ச்சியானதாக, அவர்களுடைய சிந்தனை திறனை, அவர்களுடைய செயல்திறனை வளர்க்கக்கூடியதானதாக அமைத்து அந்த கற்றலுக்கு ஏற்றபடி அவர்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்த நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வோம். அதேபோல இப்பொழுது பரீட்சைக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று கூறிவிட்டேன். பரீட்சைக்கு எப்படியெல்லாம் தயாராகலாம் என்று கூறினேன். உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியதை பற்றி கூறினேன். எல்லாவற்றையும் கூறியாகிவிட்டது. இனிமேல் பரீட்சைக்கு எங்கள் மாணவர்கள் தயாராக வேண்டிய நேரம். அப்படியானால் எங்களுடைய ஆசிரியர் தயாராக இருக்கின்றார். உங்களுக்கு உங்களுடைய கற்றல் செயல்பாடை மேம்படுத்த நீங்கள் என்னென்ன உத்திகளை கையாளலாம், எப்படியெல்லாம் அவற்றை நடைமுறைப்படுத்தலாம், சின்ன சின்ன டெக்னிக்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை எவ்வாறு நீங்கள் சிறப்பாக திறம்பட கையாளலாம் என்பதனை சொல்லித் தருவதற்கு உங்களுடைய ஆசிரியர் தயாராக இருக்கின்றார். ஆகவே அவரோடு சேர்ந்து கற்றல் செயல்பாடுகளில் நன்றாக ஈடுபடுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். தைரியமாக இருங்கள். தைரியமாக உங்களுடைய பரீட்சைகளை எதிர்கொள்ளுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி குழந்தைகளே. வணக்கம். அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வணக்கம். சக்தி டிவி வழங்கக்கூடிய பயிலரங்கம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்தித்திருக்கின்றோம். தரம் வாய்ந்த பிளமை பரிசல் பரீட்சை எழுதப் போகின்ற மாணவர்களுக்காக சக்தி டிவி வழங்கக்கூடிய இந்த பரீட்சை வழிகாட்டி ஆரம்பத்திலே வைத்திய கலாநிதி அவர்கள் மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மாணவர்களுடைய பெற்றோர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தார். மிக பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், இந்த தரம் ஐந்து பிளமை பரிசல் பரீட்சனை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இரண்டு வினாத்தாள், வினாத்தாள் ஒன்று, வினாத்தாள் இரண்டு வரும். இந்த வினாத்தாள் ஒன்றினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்களேயானால் நுண்ணறிவு தொடர்பான வினாக்கள் வரும். இந்த வினாத்தாள் இரண்டில் ஆரம்பத்தில் தமிழ் பாடம் தொடர்பான வினாக்கள், அந்த தமிழ் பாடம் தொடர்பான வினாக்களை அடுத்து ஆங்கிலம், சிங்கள பகுதிகள், அதனை தாண்டி கணித பகுதிகளும், அதனை தாண்டி சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பாடப்பகுதிகளும் என்ன செய்யும் வரும். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற பகுதி இறுதியாக வரக்கூடிய சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பகுதி. இந்த வினாத்தாள் இரண்டினை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள்
30 வினாக்கள் வரும். இந்த சுற்றாடல் சார் செயற்பாடுகள் தொடர்பான வினாக்கள் 30 வினாக்கள் வரும். இந்த 30 வினாக்களிலே உங்களுக்கு 3 தெரிவுகள் தரப்பட்டிருக்கு. அந்த 3 தெரிவுகளில் சரியான விடையினை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளணும். இன்றைய தினமும் சில முக்கியமான கேள்விகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். மிகவும் பிரயோசனமாக இருக்கும். நேரடியாக நாங்கள் விடயத்திற்கு போகலாம். முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். என்ன வினா கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னால், 3R எண்ணக்கரவில் உள்ளடங்காதது எது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அதில் 3 விடைகள் உங்களுக்கு தரப்படும் பிள்ளைகள். மிக மிக பொருத்தமான விடைகளை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேணும். பயன்பாட்டை குறைத்தல், மீள் சுழற்சி படுத்தல், பயன்பாட்டை அதிகரித்தல். முதலாவதாக இந்த 3R எண்ணக்கரவு என்று சொன்னால் நாங்கள் என்னென்று சொல்லி விளங்கிக் கொள்ள வேணும் பிள்ளைகள். இந்த 3R எண்ணக்கரவு என்று சொல்லப்படுது பிள்ளைகள், முதலாவது பயன்பாட்டை குறைத்தல். என்ன முதலாவது பயன்பாட்டை குறைத்தல், ரிடியூஸ் என்று சொல்லிக் கொள்ளட்டும். இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போமே ஆனால் மீள பயன்படுத்தல், ரீயூஸ். நாங்கள் திரும்ப நாங்கள் என்ன செய்து கொள்வது, பயன்படுத்திக் கொள்வது. மூன்றாவதாக மீள் சுழற்சி படுத்தல், ரீசைக்கிள் என்று சொல்லி சொல்லிக்கொள்ளும். ஆகவே இந்த 3R என்று சொல்லக்கூடிய 3R அதான் மிளகு 3R எண்ணக்கரை. இந்த 3R எண்ணக்கரையில் பார்த்தீங்களா என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றது பார்த்தீங்க தானே. பயன்பாட்டை குறைத்தல், மீள பயன்படுத்தல், மீள் சுழற்சி படுத்தல். இப்போ எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா, இந்த 3R எண்ணக்கிரவில் உள்ளடங்காதது எது என்று சொல்லி பார்த்தீர்களா? மூன்றாவதாக இருக்கக்கூடிய பயன்பாட்டை அதிகரித்தல் என்பது பிள்ளைகள் இந்த 3R எண்ணக்கிரவில் எங்களுக்கு இல்லை. சரி, அப்போ இதே மாதிரி இந்த சுற்றாடல் தொடர்பான வினாக்கள் ஒவ்வொன்றிற்கும் நாங்கள் மிக பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வினாவிற்கு போகலாம் பிள்ளைகள். பாருங்க, தம்ப பெண்ணியின இலங்கையை அழைத்த வெளிநாட்டவர் யார் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அதில் 3 விடைகள் தரப்பட்டிருக்குது, அரேபியர், ஆரியர், ஆங்கிலேயர். இப்போ எங்களுடைய இலங்கை திருநாட்டை பிள்ளைகள் பல்வேறு விதமான வெளிநாட்டவர்கள் என்ன செய்தவர்கள் என்று சொன்னால் ஆட்சி செய்தவர்கள். ஏன்னா பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் எங்களுடைய இலங்கை நாட்டிற்கு வந்து எங்களுடைய இலங்கை நாட்டை ஆட்சி செய்தவர்கள். இந்த ஆட்சி செய்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டை அவர்கள் இன்னமொரு பெயரினால் என்ன செய்தார்கள், அழைத்திருந்தார்கள். இப்போ நாங்கள் என்ன செய்து கொள்வோம், இலங்கை என்று சொல்லுவோம், சிலோன் என்று சொல்லிக் கொள்வோம், தம்பவனி என்று சொல்லிக் கொள்வோம். அப்போ பல்வேறு விதமான இந்த பெயர்கள் எவ்வாறு வந்தது, வெளிநாட்டவர்கள் எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்கின்ற பொழுது வந்தது. இதில் நாங்கள் பார்ப்போமே ஆனால் எங்களுடைய நாட்டை ஆரியர்கள் ஆட்சி செய்தவர்கள், இவர்கள் எவ்வாறு அழைத்தவர்கள், தம்பவனி என்று சொல்லி அழைத்தார்கள். அரேபியர் எவ்வாறு அழைத்தார்கள் என்றால் செரண்டி. அதே நேரம் கிரேக்கர் எவ்வாறு அழைத்தவர்கள், தப்ரபின் என்று சொல்லி அழைத்தார்கள். ஆங்கிலேயர் சிலோன் என்று சொல்லி அழைத்தார்கள். ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாவின் விடைக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கலாம் பிள்ளைகள். தம்ப பெண்ணியினை இலங்கையை அழைத்த வெளிநாட்டவர் யார் என்று சொன்னால் யார் பிள்ளைகள், ஆரியர். ஆரியர் தான் இலங்கையினை தம்ப பெண்ணி என்று சொல்லி அழைத்திருக்கின்றார்கள் பிள்ளைகள். சரிதானே. ஆகவே அடுத்த வினாவிற்கு போகலாம் பிள்ளைகள். மூன்றாவது வினா, ஆணிவேர் அற்ற தாவரம். இந்த ஆணிவேரற்ற தாவரத்தை பிள்ளைகள் இலகுவாக நாங்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கிளைகள் உள்ள தாவரம், கிளைகள் அற்ற தாவரம் என்று சொல்லி இரண்டு தாவரங்கள் இருக்கு பிள்ளைகள். சில மரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளைகள் இல்லை. தென்னையாக இருக்கட்டுக்கும், பனை மரமாக இருக்கட்டுக்கும், கித்துள் மரமாக இருக்கட்டுக்கும், கிளைகளே கிடையாது. அதே நேரம் கிளைகள் இருக்கக்கூடியதை பார்த்தீங்களேன்னு சொன்னால் பலா மரத்துக்கு கிளை இருக்கின்றது, மாமரத்துக்கு கிளை இருக்கின்றது, அரச மரத்துக்கு கிளைகள் இருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஈஸியாக ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். என்ன, ஆணிவேர் உள்ள தாவரம், ஆணிவேர் அற்ற தாவரம் என்று சொல்லி. அப்போ இந்த கிளைகள் இல்லாது என்று சொல்லக்கூடிய பனியாக இருக்கட்டுக்கும், தென்னியாக இருக்கட்டுக்கும், கித்துளாக இருக்கட்டுக்கும், இவைக்கு என்ன இருக்காது பிள்ளைகள், ஆணிவேர் இருக்காது. மற்றைய கிளைகள் உள்ள தாவரங்களுக்கு ஆணிவேர் இருக்கும். ஈஸியாக நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆணிவேர் அற்ற தாவரம் பிள்ளைகள் என்ன தாவரம் என்று சொல்லி பார்த்தீங்களா, கித்துள். ஏன், பலாமரமோ வேம்பு மரமோ கிளைகள் உள்ள தாவரம். ஆகவே கித்துள் தான் பிள்ளைகள் ஆணிவேர் அற்ற தாவரமாக கொள்ளப்படுகின்றது. சரிதானே, ரைட். நான்காவது வினாவுக்கு போகும் பிள்ளைகள். பாருங்க, இலங்கையினை முதன் முதலில் ஆக்கிரமித்த வெளிநாட்டவர்கள் யார். 3 விடை தரப்பட்டிருக்குது, போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டிருந்த நண்பர்கள் எங்களுடைய நாட்டை வெளிநாட்டவர்கள் ஆட்சி செய்தவர்கள் என்று சொல்லி. அதன் அடிப்படையில் பாருங்க பிள்ளைகள் திரையில, இலங்கையினை ஆட்சி செய்த அந்நியர்கள், அது எங்களுடைய நாட்டை விடுத்து இன்னொரு நாட்டவர்களை நாங்கள் அந்நியர்கள் என்று சொல்லுவோம். இலங்கையினை ஆட்சி செய்த அந்நியர்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் பாருங்க, போர்த்துகீசர்,
கிபி 1505 தொடக்கம் 1657 வரை ஆட்சி செய்திருக்கிறார்கள் பிள்ளைகள். அதே நேரம் ஒல்லாந்தர் என்ன செய்திருக்கின்றார்கள், கிபி 1658 தொடக்கம் 1795 வரை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். பிரித்தானியர், அது பிரித்தானியா என்று சொல்லக்கூடிய அந்த பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பிரித்தானியர் என்ன செய்திருக்கின்றார்கள், கிபி 1796 தொடக்கம் கிபி 1948 வரை எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்தவர்கள். அவர்கள் ஆட்சி செய்துட்டு போகின்ற பொழுது 1948 எங்களுடைய நாட்டுக்கு சுதந்திரம் தந்துட்டு போனவர்கள். இப்போ கேட்கக்கூடிய வினா, முதலில் ஆட்சி செய்தவர்கள் யார்ன்றது எங்களுக்கு வினாவாக அமைந்திருக்குது. பாருங்க, இலங்கையினை முதன் முதலில் ஆக்கிரமித்த வெளிநாட்டவர் யார்ண்டா பிள்ளைகள், போர்த்துகீசர். அவர்கள்தான் முதன் முதலாக 1505 இலங்கைக்கு வந்து இலங்கையினை ஆட்சி செய்தார்கள் பிள்ளைகள். ஆகவே இந்த மூன்று பேரும் எங்களுக்கு பிரதான முக்கியம். ஆரம்பத்தில் போர்த்துகீசர், இரண்டாவது உள்ளாந்தர், மூன்றாவதாக பிரித்தானியர். ரைட், ஓகே பிள்ளைகள். ஐந்தாவது வினாவிற்கு போவோம். பாருங்க, இந்த ஐந்தாவது வினாவை பார்த்தீர்கள் சொன்னா, இந்த காந்த சட்டங்களுக்கு நிகழக்கூடியது. இந்த திரையில பாருங்க பிள்ளைகள், காந்தம் தரப்பட்டிருக்கிறது. அந்த காந்தத்தினுடைய நிறத்தினையும் நீங்க தெரிவு செய்து விளங்கி கொள்ள வேணும். வாரண்டா அதுல பாருங்க பிள்ளைகள், NS என்று அந்த காந்தத்தினுடைய கரை பகுதிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. என் என்று சொல்லப்படுவது நோத், அதாவது வடக்கு முனை, வடமுனை என்று சொல்லிக்கொள்வோம். எஸ் என்று சொல்லக்கூடியது சவுத், தென் முனை என்று சொல்லிக்கொள்வோம். அப்ப காந்தத்துக்கு பிள்ளைகள் இரண்டு முனை இருக்குது, வடமுனை தென்முனை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்கின்றார்கள், எஸ் என்று சொல்லக்கூடிய தென்முனையினையும் என் என்று சொல்லக்கூடிய வடமுனையையும் கிட்ட கொண்டு செல்லுகின்றார்கள். அப்ப இவ்வாறு கொண்டு செல்லுகின்ற பொழுது இந்த காந்தத்திற்கு என்ன நடைபெறும். அப்ப வடமுனை, வடமுனை என்றது ஒத்த முனைகள், ஒரே முனைகள். அப்ப இந்த காந்தத்தை வைத்துக்கொண்டு நீங்க விளங்கி கொள்ள வேண்டியது பிள்ளைகள், ஒரே முனைகளை வடமுனை வடமுனை கிட்ட கொண்டு போவோமாக இருந்தா தள்ளும், தென்முனை எஸ் எஸ் கிட்ட கொண்டு போவோமாக இருந்தா தள்ளும், வெவ்வேறு பட்ட முனைகளை கிட்ட கொண்டு போவோமாக இருந்தா கவரும். உதாரணமாக வடமுனை இன்னொரு காந்தத்தினுடைய தென்முனை கிட்ட கொண்டு போவோமாக இருந்த என்ன நடைபெறும், கவரும். இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தன்மிழைகள், ஒரு காந்தத்துல எஸ் தென்முனை, ஒரு காந்தத்தினுடைய எண். அப்ப இந்த இரண்டையும் நாங்கள் கிட்ட கொண்டு போகின்ற பொழுது அங்கே என்ன நடைபெறும் பிள்ளைகள், ஒன்றை ஒன்று கவரும். அப்போ இதில் இந்த எஸ் என்கின்றது தென்முனைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நிறம் பிள்ளைகள் நீல நிறம், அதனையும் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். காந்தத்திற்கு தென்முனைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நிறம் பிள்ளைகள் நீல நிறத்தை கொடுக்க வேண்டும், வடமுனைக்கு கொடுக்க வேண்டியது சிவப்பு நிறத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கோ. அதே நேரம் ஒரே முனைகளை கிட்ட கொண்டு கிட்ட செல்லுகின்ற பொழுது என்ன செய்யும், தள்ளும். வெவ்வேறு பட்ட முனைகள் தென்முனை வடமுனை அல்லது வடமுனை தென்முனை வெவ்வேறு பட்ட முனைகளை கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கே என்ன நடைபெறும் முனைகள், கவரும். அதுதான் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய வினா. சரிதானே, ரைட். அடுத்த வினாவுக்கு போகலாம் முனைகள். வடிவா பாருங்க, வேடுவர்களின் நடனமாக அமைவது எது. எங்களுடைய நாட்டில் பிள்ளைகள் வேடுவர்கள் என்கின்ற ஒரு இனம் இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேடுவர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது, அவர்களுக்கு என்று ஒரு என்ன கலாச்சாரம், அவர்களுக்கு என்று ஒரு நடனம், அவர்களுக்காக இருக்கக்கூடிய மொழி. இதில் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடியது வேடுவர்களின் நடனமாக அமைவது இது. இதுதான் பிள்ளைகள் அவர்களுடைய நடனம். இதே மாதிரிதான் அவர்கள் நடனம் ஆடிக்கொள்வார்கள். இந்த இவர்களுடைய நடனத்தை ஹிரிஹொரங்க என்று சொல்லி சொல்லிக்கொள்வோம் நாங்கள். வேடுவர்களுடைய நடனமாக என்ன விடை பிள்ளைகள், ஹிரிஹொரங்க. இதை நீங்க கவனமாக விளங்கி கொள்ளணும். அதிகமான பிள்ளைகள் சில நம்ம மறந்து விடுவீங்க. இந்த படத்தை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த படத்தை ஞாபகப்படுத்திக்கொள்ள ஈஸியாக ஞாபகம் வரும். எங்களுடைய நாட்டிலேயும் வேடுவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் இனத்திற்குரிய கலாச்சார நடனமாக கொள்ளப்படுவது பிள்ளைகள் ஹிரிஹொரங்க. சரியா, ரைட். நாங்கள் அடுத்த வினாவுக்கு போகலாம் பிள்ளைகள். என்ன, பாசி பயற்றை மாவாக்கி தயாரிக்கும் ஓர் உணவு. நாங்கள் பல்வேறு விதமாக பல்வேறு உணவுகளை தயாரித்துக் கொள்கிறோம். இந்த பாசிப்பயறு, சரி, இந்த பாசிப்பயறு என்னன்னு சொல்லி சரி அடுத்த வரக்கூடிய வினாக்களில் காட்டிக்கொள்வோம். இந்த பாசிப்பயறுண்டா என்ன மாதிரி இருக்குமான்னு சொல்லி இங்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடியது, பாசிப்பயரை மாவாக்கி செய்யக்கூடிய உணவு வகை எதுன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது, பயற்றம் பணியாரம். சரியா பிள்ளைகள். அப்போ இந்த சுற்றாடல் என்று சொல்லக்கூடியது பிள்ளைகள் என்ன, பகுதி இரண்டில் 30 வினாக்களை கொண்டு அமைந்திருக்கும், 30 புள்ளிகள் தரப்படும். ஒரு வினாவுக்கு ஒரு புள்ளிகள் வீதம், 30 வினாவுக்கு 30 புள்ளிகள் வீதம். ஒவ்வொரு புள்ளிகளும் உங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கும். அதில் நீங்கள்
கவனமாக இருக்க வேண்டும் விலகல். ரைட், நாங்கள் அடுத்த வினா பகுதிக்கு போகலாம். 9வது வினாவை பாருங்கள். நீங்களே வினாவை வாசித்து கொண்டு சிற் விடை சொல்கிறதுக்கு முதல் நீங்கள் இலகுவாக என்ன செய்து கொள்ளலாம், விடைய தெரிவு செய்து கொள்ளலாம். நீரில் பரவும் வித்தாக அமையாதது. இப்போ கேள்வி வடிவாக பாருங்கள் விலகல், சில நேரம் கேட்கப்படும் நீரில் பரவும் வித்தாக அமைவது எது என்று சொல்லி கேட்கப்படும். ஆனால் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது நீரில் பரவும் வித்தாக அமையாதது. எது அமையாதது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் பிள்ளைகள், தேங்காய் சிறு சில படங்களை காட்டுகிறேன். தாமரை, கடல் மாங்காய், இறப்பர், இந்த வித்துக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வித்துக்கள் பிள்ளைகள் நீரினால் பரவக்கூடியது. இந்த வித்துக்கள் நீரினால் பரவக்கூடியது. நீரினால் பரவுதல் என்று சொன்னால் பிள்ளைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்து கொள்ளும், செல்லும். அப்போ அவ்வாறு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பரம்பல் அடைதல் என்றதை சொல்லுவோம். இப்போ இங்கே கேட்கப்பட்டது நீரில் பரவும் வித்தாக அமையாதது எது என்று சொல்லி பார்த்தா பிள்ளைகள், வேங்கை. தாமரை நீரினால் பரம்பல் அடையும். ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்ல வேணுமென்றால் நீரின் மூலமாக செல்லும், நீரில் மிதந்து செல்லும். ஏன் பிள்ளைகள், இதில் காட்டக்கூடிய இந்த விதைகளை பார்த்தீங்கன்னா மிக மிக பாரம் குறைந்தவையாக இருக்கும். நீரில மிதந்து செல்லக்கூடிய வித்துக்களுக்கு இருக்கக்கூடிய இயல்புகள் பாரம் குறைந்தவையாகவும் மிதக்கும் தன்மை உள்ளவையாகவும் இருக்கும். இப்போ தேங்காயை பார்த்தீங்கன்னா மிதக்கும் தன்மை உள்ளதாக இருக்கும், பாரம் குறைந்ததாக இருக்கும். அதே மாதிரி இதில் காட்டக்கூடிய தேங்காய், தாமரை, கடல் மாங்காய், இறப்பர் எல்லாம் பாரம் குறைந்தவையாக இருக்கும். ஆகவே நீரில் பரவும் வித்தாக அமையாதது வேங்கை. ரைட், அடுத்ததில் பாருங்கள் பிள்ளைகள், இதில் இப்பொழுது உங்களுக்கு சில படங்கள் காட்டுகின்றேன். பாக்கு, கத்தாப்பு, புன்னை, அதே மாதிரி என்ன கல்லித்தி, இப்போ இவைகளையும் பார்த்தீங்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்து கொள்ளும், மிதந்து செல்லக்கூடிய தன்மையுடையவையாக இருக்கும். உதாரணத்துக்கு சிறு சில படங்களை காட்டியிருக்கிறேன். சில இந்த படங்களை தந்துட்டு உங்களுக்கு இந்த படத்தினுடைய பெயர் என்னென்னு சொல்லியும் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கேட்கப்படும். சரிதானே? ரைட், ஓகே. இப்போ அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், காற்றினால் பரவும் வித்தாக அமைவது இது. இப்போ ஆரம்பத்தில் நீரினால் பரம்பல் அடைதல், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுகின்ற பொழுது நீரினால் செல்லக்கூடியது, நீரினால் பரம்பல் அடையக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்கப்படுது. இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கிறது காற்றினால் பரம்பல் அடைவது. தேங்காய் இருக்குது, கத்தாப்பு இருக்குது, மகோகனி இருக்குது. இப்போ காற்றினால் பரம்பல் அடைகின்றதுண்டா பிள்ளைகள் பாருங்கள், சில படங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். இதில் காட்டியிருக்கக்கூடிய எரிக்கலை, எண்ணெய், மகோகனி, வேங்கை, இவை எல்லாம் காற்றினால் பரம்பல் அடையக்கூடியவை பிள்ளைகள். இந்த காற்றினால் பரம்பல் அடையக்கூடிய வித்துக்களை எவ்வாறு இலகுவாக நாங்கள் விளங்கி கொள்ளலாம்னா, அந்த வித்துக்கள் பிள்ளைகள் பாரங்குறைவாக இருக்கும், அதே நேரம் இறக்கை போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கும், அல்லது பறந்து செல்லக்கூடிய வகையான ஒரு அமைப்பினை கொண்டிருக்கும். இப்போ எண்ணெய் வித்தை அவதானித்துக் கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல எண்ணெய் வித்துக்கு பாருங்க, இறக்கை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. எரிக்கலை வித்தை பாருங்க பிள்ளைகள், பஞ்சு போன்ற அமைப்பு இருக்குது, காற்றுல மிதந்து செல்லும். மகோகனி அதே மாதிரி, வேங்கை அதே மாதிரி பாருங்க, ஒரு இறக்கை போன்ற அமைப்பு கொண்டிருக்குதா இல்லையா? அப்ப காற்றினால் பரம்பலடையும் வித்துக்களை இலகுவாக நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம், காற்றில் மிதந்து செல்லக்கூடிய மாதிரி பஞ்சு போன்ற அமைப்புகள் அல்லது இறக்கை போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கும். இங்க எங்களுக்கு கேட்கப்பட்டது பரவும் வித்தாக அமைவது எது பிள்ளைகள், மகோகனி. இந்த சரி ஏற்கனவே கீழே தான் இருக்கிறேன். மகோகனி என்பது என்னது, காற்றினால் பரம்பலடையும் வித்து. இதை நீங்கள் ஞாபகப்படுத்தணும் சார். அந்த வினாவை தந்திருக்கிற நேரம் அந்த வினாவோடு சம்மந்தப்பட்ட வேறு படங்களை தந்திருக்கலாம். இப்போ சார் இன்றைய தினம் உங்களுக்கு இந்த வினாவை சொல்கிறேன், சில நேரம் வேறு வினா கேட்கலாம். அந்த வினாக்களுக்கு இந்த படங்கள் வழியாக வந்தால் நீங்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்கணும், தெரிவு செய்யக்கூடியதாக இருக்க வேணும். சரிதான பிள்ளைகள், அடுத்த வினாவுக்கு போகலாம். நாங்கள் 11வது வினாவை பாருங்கள். 11வது வினாவை பார்க்கறதுக்கு முதல் பாருங்கள், இதில் அதுக்குரிய சில உதாரணங்கள் காற்றினால் பரம்பலடையக்கூடிய வித்துக்களுக்கு உதாரணம் தந்திருக்கிறேன். பருத்தி, பருத்தியும் விலைகள் காற்றினால் பரம்பல் அடையும். அடுத்தது பாருங்கள் குறிஞ்சா, அச்சி, பொன்னச்சி, இதெல்லாம் காற்றினால் பரம்பல் அடையும் விலைகள். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு காற்றின் மூலம் பரம்பல் அடையும். நாங்கள் சொல்கிறோம் ஏன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுது, ஏன் பரம்பல் அடையுது என்றெல்லாம் யோசிக்கலாம். அதாவது பிள்ளைகள் ஒவ்வொரு, இப்போ நாங்கள் மனிதர்களுக்கு என்று சொல்லி இனப்பெருக்கம் இருக்குது, தாவரங்களுக்கும் இனப்பெருக்கம் இருக்குது, புதிய புதிய மரங்களை உருவாக்கி கொள்ளுதல். அந்த புதிய புதிய மரங்களை உருவாக வேண்டும் என்று சொன்னால் அந்த தாவரங்களும் பரம்பல் அடைய வேண்டும் பிள்ளைகள். பரம்பல் அடைகிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அதில் தான் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் செல்வதற்கு நீர் பயன்படுத்தப்படுகின்றது, காற்று பயன்படுத்தப்படுகின்றது. அந்த காற்று பயன்படுத்தப்படுவதைத்தான்
காற்றினால் பரம்பரடையும் வித்துக்கள் என்று சொன்னான். இது மேலதிகமான உதாரணமாக உங்களுக்கு இந்த படம் என்ன செய்திருக்கிறேன், காட்சிப்படுத்தியிருக்கிறேன், விளங்கி இருக்கும். ரைட், நாங்கள் அடுத்த வினாவுக்கு போகலாம் பிள்ளைகள். பாருங்க, என்ன வினா கேட்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு குறியீடு தரப்பட்டிருக்குது பிள்ளைகள், இதில் ஒரு குறியீடு தரப்பட்டிருக்குது. இந்த குறியீடு எதை குறிக்கின்றது? இப்போ நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால், பாடசாலை செல்லுகின்ற பொழுது, பாடசாலை செல்லுகின்ற பொழுது நாங்கள் வீதியினை கடக்கலாம். ஏன், நாங்கள் ஒரு பக்கத்திலிருந்து மறுக்கிறைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் வீதியை கடந்து போக வேண்டும். வீதியை கடந்து போகின்ற பொழுது அங்கே மஞ்சள் கம வெள்ளை கோடுகள் இருக்கும். என்ன, ஆரம்பத்தில் மஞ்சள் கோடுகள், இப்போ வெள்ளை கோடுகளாக மாற்றம் அடைந்து வருகின்றது. அப்போ அந்த கோடுகள் வழியாக நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் வீதிகளை அவதானமாக கடக்கிறோம். நாங்கள் வலது பக்கம் பார்த்து, இடது பக்கம் பார்த்து, மீண்டும் வலது பக்கம் பார்த்து கடக்கிற நாங்கள். இவ்வாறு கடக்கின்ற கடவைக்கு முன்னால் இதே மாதிரியான ஒரு குறியீடு இருக்கும் மிளகள். அதற்குரிய அர்த்தம் தான் மிளகள், சிறுவர்கள் பாதையை கடக்கும் இடம் முன்னால். இதே மாதிரியான ஒரு படம் இருந்தால் என்ன விளக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள், சிறுவர்கள் பாதையை கடக்கும் இடம் முன்னால். ஏன்னா மஞ்சள் நிறத்தில் தரப்பட்டிருப்பதன் காரணமாக, அதாவது அந்த சிறுவர்களுடைய படத்திற்கு பின்பக்கம் பாருங்க பிள்ளைகள், மஞ்சள் நிறத்தினால் தரப்பட்டிருக்குது. மஞ்சள் நிறப்பகுதியினால் நிறப்படுத்தி காட்டப்பட்டால் அதில் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது முன்னாள் என்கின்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் மாறக்கூடாது, சரிதானே? ரைட், அடுத்த வினாவிற்கு போகலாம் பிள்ளைகள். 12வது வினா பகுதி பாருங்க, ஆடியொட்டி பரம்பலடையும் விதம். ஏற்கனவே சொன்னான், இந்த நீரால் பரம்பல் அடைகிறது, காற்றினால் பரம்பல் அடைவது மாதிரி இந்த ஆடியொட்டி பரம்பல் அடையக்கூடிய விதம் கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். பாருங்கள், இவ்வாறு ஆடியொட்டி பரம்பல் அடைகின்றதுண்டா, மூன்று முறை தரப்பட்டிருக்கு, நீரினால், விலங்கால், வெடித்து. அப்போ ஆடியொட்டி பரம்பல் அடையக்கூடிய முறை பிள்ளைகள் விலங்கினால், ஆடியொட்டி என்று சொல்லப்படுது பிள்ளைகள். நாங்கள் இப்போ அந்த ஆடியொட்டி மரத்திற்கு அருகிலே நாங்கள் செல்வோமாக இருந்தால், அந்த ஆடியொட்டி மரத்தினுடைய ஆடியொட்டி மரத்தினுடைய அந்த விதை இருக்குதுல்லா பிள்ளைகள், அந்த விதை எங்களுடைய உடலிலேயோ அல்லது மிருகங்கள் அந்த ஆடியொட்டிக்கு அருகிலே செல்லுமே ஆனால், அந்த மிருகங்களுடைய தோள்களில் அந்த ஆடியொட்டியினுடைய விரல் என்ன செய்யுது, அந்த விதை கொழுவப்படும். அப்போ ஆடியொட்டி அந்த விதை கொழுவப்படுகின்ற பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு விட்டு நகர்கின்றது. அப்போ அங்கே என்ன காரணமாக அமைகின்றது, விலங்கு காரணமாக அமைகின்றது. இந்த ஆடியொட்டியினுடைய விதை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு விலங்கு காரணமாக அமைகின்றது. ரைட், அடுத்த வினாவை பாருங்கள் பிள்ளைகள். என்ன வினா கேட்கப்பட்டிருக்குதுண்டா, 13வது வினா, நீரில் விழும் ஒரு துளி நீரை ஏனும் பயன்படுத்தாது, கடலோடு சேர்க்க இடமளிக்க மாட்டேன் எனும் இந்த கூற்றினு கூறிய மன்னன் யார் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. மூன்று விடைகள் தரப்பட்டிருக்குது, மகாசேனன், தேவநம்பியதீசன், பராக்கிரமப்பாகு. அதாவது பிள்ளைகள் பார்த்தீங்களா, ஆரம்ப காலங்களில் இந்த குளங்கள் அதிகமாக கட்டப்பட்டது. ஏன் குளங்கள் அதிகமாக கட்டப்பட்டது, எங்களுடைய நாடு விவசாயத்தை நம்பி இருந்த ஒரு நாடு, விவசாயத்திற்கு மிக முக்கியமாக நீர் தேவை. மழை காலத்தில் மட்டும்தான் நீர் அதிகமாக கிடைக்கும், கோடை காலங்களில் நீர் மிக குறைவாக கிடைக்கும். அந்த கோடை காலங்களில் விவசாயம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீர் தேவை. அப்போ அந்த நீரை என்ன செய்து கொண்டார்கள், மழை காலத்தில் அந்த மழையினை தேக்கி வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குளங்களை கட்டினார்கள். இந்த குளங்களை கட்டியதில் முக்கியமான ஒரு மன்னன் தான் பிள்ளைகள், பராக்கிரமபாகு. ஏன்னா அப்போ பராக்கிரமபாகு சொல்லியிருக்கிறான், இவ்வாறு மாரி காலங்களில் வரக்கூடிய அந்த ஒரு துளி மழையை கூட கடலோடு சேரவிட மாட்டேன். தேன்மிளகள் மழையாக பெய்த நீர் என்ன செய்ய போகின்றது, நிலத்தில் விழுந்தால் இறுதியாக அது கடலோடு தான் கலக்கும். அப்போ அவ்வாறு கடலோடு கலக்க விட மாட்டேன், அதுக்குரிய காரணம் என்ன, அதனை தேக்கி குளத்திலே வைத்திருப்பேன். அதனால் தான் பராக்கிரம போக அதிகமான குளங்களை கட்டியவன் பிள்ளைகள். ஆகவே இங்கே கேட்கப்பட்ட கேள்வி தெரிய பாருங்க, நீரில் விழும், அதாவது எங்களுடைய நீர் இருக்குத்தானே, அந்த நீர் எங்களுடைய நிலத்தில் விழுகக்கூடிய நீரை கடலோடு கலக்க இடமளிக்க மாட்டேன் என்று கூறிய மன்னன் பிள்ளைகள் பராக்கிரமபாக. அது நிலத்தில் விழக்கூடிய ஒரு துளி நீரை கூட தான் வீணாக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறான். ரைட், 14வது வினாவை பாருங்க பிள்ளைகள். என்ன வினா கேட்கப்பட்டுக்கின்றது பாருங்க, கண் நோயினை பரப்பும் ஒரு பிராணி. எங்களுடைய கண்ணில பிள்ளைகள் என்ன, எங்களுடைய உடல் அதிக வெப்பநிலை ஏற்படுகின்ற பொழுது அல்லது வெளி சூழலிலிருந்து ஏற்படுகின்ற தூசு துணிக்கை காரணமாக எங்களுடைய கண்களில் என்ன நடைபெறும் என்றால் நோய் ஏற்படும். அந்த ஒருவருக்கு ஏற்பட்ட நோயை இன்னொருவருக்கு
என்ன பரவும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா தற்காலத்தில் COVID-19 என்று சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ் என்ன செய்கின்றது, பரவுகின்றது. சுவாசத்தின் மூலம் பரவுகின்றது, சுவாசத்தின் மூலம் அல்லது தொடுகையின் மூலம் என்ன செய்கின்றது, பரவுகின்றது. அப்போ சில உங்களுக்கு அது வினாவாக வரலாம், கொரோனா நோய் பரவக்கூடிய காரணம் நாங்கள் சுவாசத்தின் மூலம் பரவுகின்றது அல்லது தொடுகையின் மூலம் பரவுகின்றது. அதே மாதிரி இந்த கண் நோயை பரப்பக்கூடியது எவ்வாறு, இப்போ எனக்கு கண் நோய் இருந்தால் இன்னொருவருக்கு அது போய்த்தீரும், நான் அவருக்கு அருகிலே சென்றால் அந்த நோய் அவருக்கு போய்த்தீரும். சில நேரம் பிராணிகளும் என்ன செய்யும், உள்ளகள் நோயை காவி செல்லும், நோய் காவியாக இருக்கும், எங்கள்ட்ட இருக்கக்கூடிய நோயை இன்னொரு அளவுக்கு கொண்டு செல்லும், அந்த பிராணியை நோய் காவி என்று சொல்லுவோம். ஆகவே இங்கு நோய் காவியாக இருக்கக்கூடியது பிள்ளைகள் கொசு. ஏனென்று சொல்லி பார்த்தீங்களா, எங்களுடைய கண்களில் என்ன, எங்களுக்கு கண்களுக்கு அருகில் இந்த கொசு என்ன செய்யும், பறந்து திரியும். பறந்து திரிந்து எங்களோட கண்களில் இருந்த பிற்பாடு எங்களோட கண்களில் இருக்கக்கூடிய கிருமி அந்த கொசுல என்ன செய்து கொள்ளும், ஒட்டிக்கொள்ளும். அந்த கொசு இன்னொருவருடைய முகத்திற்கு கிட்ட அல்லது அவருடைய கைகளில் போய் இருக்குமையாக இருந்தால் எனது கண்களில் இருந்த கிருமி அந்த கொசு மூலம் மற்றவருக்கு என்ன செய்கின்றது, செல்லுகின்றது. ஆகவேதான் கண்ணோயை பரப்பக்கூடிய ஒரு பிராணியாக என்னதை குறிப்பிடுகின்றோம், கொசுவினை குறிப்பிடுகின்றோம். ரைட், 15வது வினாவை பாருங்க பிள்ளைகள். ஒரு பரிசோதனை அமைப்பு தந்திருக்கிறேன். என்ன இந்த பரிசோதனையின் மூலம் நீங்கள் விளங்கிக் கொள்வது யாது? இதே மாதிரி பிள்ளைகள் எங்களுடைய பாடப்பகுதியில் நீங்கள் படித்திருப்பீங்க, தரம் 4 தரம் 5 அதிகமான பரிசோதனைகள் செய்து பார்த்துருப்பீங்க, படங்களை பார்த்துருப்பீங்க, விளங்கி இருப்பீங்க. அப்போ இதில் தரப்பட்டிருக்குது பாருங்க பிள்ளைகள், ஒரு போத்தல் இருக்குது, அந்த போத்தலுக்கு மேலே புனல் வைத்து நீர் ஊற்றப்படுகின்றது, அந்த நீர் போத்தலின் உள்ளே விரைவாக செல்கின்றது. மற்றைய போத்தலை பாருங்க, மற்றைய போத்தில் ஒரு போத்தல் இருக்கின்றது, மேலே புனல் இருக்கின்றது, அந்த புனலுக்கும் போத்தல் வாய்க்கும் இடையிலே பாருங்க கிளேயினை கொண்டு என்ன செய்திருக்கின்றார்கள், ஒட்டி இருக்கின்றார்கள். முதலாவது போத்தலில் சாதாரணமாக கொண்டு வைக்கப்பட்டிருக்கின்றது, இரண்டாவது போத்தலில் அந்த புனல் வைக்கப்பட்ட இடத்துல கிளேயினை கொண்டு என்ன செய்திருக்கின்றார்கள், ஒட்டி இருக்கின்றார்கள். ஏன்னா இந்த இரண்டாவதுல இரண்டாவது உருவத்தில் பாருங்கோ அந்த நீர் பிள்ளைகள் மிக மிக குறைவாக, அதாவது மெதுவாகத்தான் கீழே செல்கின்றது. அப்போ இந்த இரண்டிற்கும் இடையிலான இந்த பரிசோதனையில் என்ன விளக்கம் எங்களுக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் பிள்ளைகள், வழி இடத்தை பிடிக்கும். என்ன விட பிள்ளைகள், வழி இடத்தை பிடிக்கும். ஏன் வழி இடத்தை பிடிக்கும் என்றால், அதாவது முதலாவது போத்தலில் நாங்கள் புனலை வைத்து நீரை ஊற்றுகின்ற பொழுது அந்த போத்தலிலே இருக்கக்கூடிய வழி வெளியேறுவதற்கு இடம் இருக்கின்றது. அதாவது போத்தலின் வாய்ப்பகுதிக்கும் புனல் வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கும் இடையில சிறிய துவாரம், அந்த துவாரத்தின் மூலமாக போத்தலின் உள்ளே இருக்கக்கூடிய வழி வெளியேறும். ஆனால் இரண்டாவது படத்தில் பாருங்க பிள்ளைகள், நீர் உள்ளுக்கு போகின்ற பொழுது அந்த போத்தலின் உள்ளே இருக்கக்கூடிய வழி வெளியேறுவதற்கு இடமில்லை. ஏன், நாங்கள் அந்த கிளையினால் அந்த போத்தலை சுற்றி என்ன செய்திருக்கிறோம் பிள்ளைகள், மூடியிருக்கிறோம். ஆகவே வழி செல்வதற்கு இடமில்லை, வழி செல்லாததன் காரணமாக நீரை உள்ளே எடுக்காது. ஆகவேதான் அந்த நீர் மிக மெதுவாக போகின்றது. அப்போ இந்த பரிசோதனையில் நாங்கள் எதை விளங்கிக் கொள்கிறோம் பிள்ளைகள், வழியானது இடத்தை பிடிக்கும். என்ன இப்போ இந்த இடத்துல நாங்கள் சாதாரணமாக நிற்கிறோம்டா, நாங்கள் சாதாரணமாக நிற்கக்கூடிய இடத்துல பிள்ளைகள் வழி இருக்குது, எங்களுக்கு தெரியாது. காற்றை எங்களுடைய கண்களால் பார்க்க முடியுமா? என்ன இப்போ நாங்கள் கேட்குறோம், காற்றை பிடிச்சு தாங்கன்னு சொன்னால் நீங்கள் காற்றை பிடிச்சு தருவீங்களோ, பிடிக்க முடியாது, சரிதானே. ஆகவே வழி ஆனால் இடத்தை பிடிக்கும். ஒரு போத்தலில் வழி கட்டாயமாக என்ன செய்ய போகின்றது பிள்ளைகள், இருக்கின்றது. ஆகவே இந்த பரிசோதனை மூலம் நாங்கள் எதை விளங்கிக் கொள்கிறோம், வழியானது இடத்தை பிடிக்கும். சரியா, ரைட். அடுத்த வினாவுக்கு போகும் பிள்ளைகள், 16வது வினாவை பாருங்க. தரப்படும் உடுக்கோளத்தை அவதானிக்கக்கூடிய திசை. இதில் இருக்கக்கூடிய உடுக்கோளங்கள் எங்களுக்கு இருக்கு பிள்ளைகள், உடுக்கோளங்கள் என்னென்ன உடுக்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதிலே ஒரு உடுக்கோளம் தந்திருக்கிறேன், 4 உடுக்களை கொண்ட ஒரு உடுக்கோளம். இந்த உழுவிற்குரிய பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சார், ஸ்கிரீன்ல காட்டின உடனேயே நீங்க பெயர் சொல்லியிருப்பீங்க, தென் சிலுவை. இந்த உடுக்கோளத்துக்குரிய பெயர் என்ன பிள்ளைகள், தென் சிலுவை. இந்த தென் சிலுவை எந்த பகுதியில் தெரியுமென்னு சொன்னா பிள்ளைகள், தெற்கு வான், தெற்கு அடிவானில பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், இந்த தென் சிலுவையை அவதானித்துக் கொள்ளலாம். ஆகவே சில நம் தென் சிலுவை எந்த திசையில தென்படும் என்று சொல்லி கேட்கப்படும், அல்லது அந்த படத்தை தந்துட்டு அந்த பட உடுக்கோளம் எந்த திசையில இருக்கும், அல்லது அந்த உடுக்கோளத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை, அல்லது வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்படும் என்று சொல்லி பல்வேறு வினாக்கள் கேட்கப்படும் பிள்ளைகள். இப்போ நிறைய
பகுதிகள் இருக்குது. இப்போ சார், இன்றைய தினம் சில சில முக்கியமான வினாக்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சரிதானே? ரைட், ஓகே. பிறகு நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம். பாருங்க, 17வது வினா என்ன வினா கேட்கப்பட்டிருக்கண்டா, தேசப்படத்தில் நதிகளை குறிக்க பயன்படுத்தப்படும் நிறம். இப்போ தேசப்படம் என்று சொன்னாப்பிள்ளைகள், நாங்கள் காடுகளை குறித்து காட்டுவோம், மலைகளை குறித்து காட்டுவோம், வீடுகளை குறித்து காட்டுவோம், நதிகளை குறித்து காட்டுவோம். அப்போ அந்த தேசப்படத்தில் என்னென்ன மாதிரி என்ன நிறங்களில் குறிக்கப்பட்டிருக்கு என்பது எங்களுக்கு தெரிய வேணும். அதன் அடிப்படையில் தான் ஒரு நதி, ஒரு தேசப்படம் இருக்குது, அந்த தேசப்படத்தில் படங்கள் கிறப்பட்டிருக்குது. நாங்கள் அந்த தேசப்படத்தில் நதி எங்கே இருக்குன்னு சொல்லி எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்ண்டா, அந்த தேசப்படத்தில் பிள்ளைகள் நீல நிறத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கும், காட்டப்பட்டிருப்பது நதியாக அமையும். நீல நிறத்தினால் காட்டப்பட்டிருப்பது நதியாக அமையும் பிள்ளைகள். ஆகவே நதிகளை குறித்து காட்ட பயன்படுத்தக்கூடிய நிறம் பிள்ளைகள் நீல நிறம். இதை நீங்கள் ஞாபகப்படுத்தணும். இதில் கருப்பும் இருக்குது, சிவப்பும் இருக்குது பிள்ளைகள். சிவப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், என்ன ஏத்தர பெருந்தெரு, பெருந்தெருக்களை காட்டுவதற்கு சிவப்பு நிறம் பயன்படுத்தப்படுது. கருப்பு நிறத்தை பார்த்தோம்னா இந்த புகையிரத வீதிகள், என்ன புகையிரத பாதைகளை காட்டுவதற்கு கருப்பு நிறம் பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு தெரியும் பெருந்தெருக்கள், ஏத்தர பெருந்திரு, பீத்தர பெருந்தெருக்கள் என்று ரெண்டு வகை இருக்குது. ஏத்தர பெருந்தெருக்களை சிவப்பு நிறத்தால் காட்டுவோம். சிவப்பு நிறத்தால் நாங்கள் என்ன செய்து கொள்வோம், காட்டிக்கொள்வோம் பிள்ளைகள். அது நாங்கள் போக்குவரத்து பாடப்போதில் நீங்கள் அதிகமாக படித்திருப்பீங்க. இங்கே கேட்கப்பட்டது தேசப்படத்தில் நதிகளை காட்டுறது நீல நிறம். சரிதானே? ரைட், அடுத்த வினாவிற்கு போகலாம் பிள்ளைகள். பாருங்க, 18வது வினா என்ன வினா கேட்கப்படுதுண்டா, தோற்றத்திற்கு வரும் பூச்சிகளை உணவாக கொள்ளாதது. அதாவது தோற்றத்திற்கு வரக்கூடிய பூச்சிகளை சாப்பிடாதது. இதில் பாருங்கள், பாம்பு இருக்குது, பாம்பு சிறிய சிறிய பூச்சிகளை உண்ணும். தவளை இருக்குது, தவளை சிறிய சிறிய பூச்சிகளை உண்ணும். ஆடு இருக்குது, ஆடு உண்ணுமா? இல்லை. எங்களுக்கு கேட்கப்பட்ட சில பேர் தோட்டத்திற்கு வரும் பூச்சிகளை உணவாக உண்ணுமெண்டா, நாங்கள் என்ன யோசிக்கிறது, ஆடு வந்து எங்களோட தோட்டங்களில் இருக்கக்கூடிய பயிர்களை சாப்பிட்டு விட்டு போயிடுமெண்டெல்லாம் நாங்கள் யோசிக்கிறாங்க. இங்கே கேட்கப்பட்டது என்ன, அந்த தோட்டத்துக்கு வரக்கூடிய பூச்சிகளை உணவாக உட்கொள்ளாதது. எது உட்கொள்ளாது, ஆடு உட்கொள்ளாது. பூச்சிகளை ஆடு உட்கொள்ளுமா? இல்லை. ஆனால் பாம்பாக இருக்கட்டும், தவளையாக இருக்கட்டும், என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்களா, அங்கே வரக்கூடிய பூச்சிகளை உணவாக பிடித்து உண்ணும். சரிதானே? ரைட், அடுத்த வினாவுக்கு போகும் பிள்ளைகள். பாருங்கள், 19வது வினா, வளரும் குழந்தைகளுக்கு அதிகம் தேவைப்படும் போஷணை கூறு. ஒன்று, மாப்பொருள், புரதம், விட்டமின். இப்போ நாங்கள் உண்ணக்கூடிய உணவு வகைகளில் பிள்ளைகள் பல்வேறு விதமான போஷணை கூறுகள் இருக்குது. கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாப்பொருள் இருக்குது, எங்களுக்கு உடலுக்கு நல்ல பலம், சக்தியை தரும். ஆனால் சக்தியை தரும், எங்களோட உடலுக்கு சக்தியை தருவது எது பிள்ளைகள், இந்த மாப்பொருள். ஆனால் இங்கே கேட்கப்பட்டிருக்குது வளரும் குழந்தைகளுக்கு, வளர்ச்சி குழந்தைகளுக்கான வளர்ச்சி. அப்போ வளர்ச்சிக்கு உதவக்கூடியதுண்டா பிள்ளைகள், எது வளர்ச்சிக்கு உதவும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரத உணவுகள். புரத உணவுகள் தான் பிள்ளைகள் எங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. நாங்கள் நல்லா சிறிய வயதிலிருந்து புரத உணவுகளை அதிகமாக நாங்கள் அதிகமாக என்று சொல்லி தேவையான அளவு, என்ன தேவையான அளவு புரத உணவுகளை உட்கொள்ளுவோமாக இருந்தால் எங்களுடைய வளர்ச்சி சீராக நடைபெறும். மாப்பொருள் சக்தியை தருவது என்று சொல்லிட்டேன். மூன்றாவதாக இருக்கக்கூடிய விட்டமின் என்பது பிள்ளைகள் எங்கள் உடலுக்கு நோய் வராமல் தடுக்கக்கூடும். அதிகமான விட்டமின் இருக்கக்கூடிய உணவுகள், உதாரணமாக அதிகமான பழங்கள் இருக்குது, பழங்களில் விட்டமின் இருக்குது. இந்த விட்டமின் உணவுகளை நீங்கள் உண்ணுகின்ற பொழுது அங்கே என்ன நடைபெறும், உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். என்ன நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும், நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும், அது விட்டமின்கள். எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி, வளர்வதற்கு தேவையானது புரதம் என்பது சரியான விடை. 20வது வினாவிற்கு போகலாம் பிள்ளைகள். பாருங்கள், இந்த உபகரணத்தின் பயன்பாடு, ஒரு உபகரணத்தின் படம் தரப்பட்டிருக்குது. இந்த உபகரணம் நீங்கள் அதிகமாக கண்டிருப்பீங்க, உங்களோட அப்பா அல்லது உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கடைகளில் இதே மாதிரியான உபகரணத்தை கண்டிருப்பீங்க. அதில் என்ன செய்கிறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் அந்த சொற்பிரயோகம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். என்ன செய்தலண்டா பிள்ளைகள், சுரையை இறுக்குதல், என்ன சுரையினை இறுக்குதல் அல்லது சுரையினை கலற்றுதல், இரண்டில் ஏதாவது ஒன்று வரும். இங்கு தரப்பட்டிருக்கக்கூடியது சுரையினை இறுக்குதல், அறையப்பட்ட ஆணியை கலற்றுதல், திருகாணியை இறுக்குதல். திருகாணி இருக்கிறது பிள்ளைகள் திருகாணி செலுத்தி, நான் ஸ்க்ரூ என்று சொல்லுவோம், திருகாணி செலுத்தி. அறையப்பட்ட ஆணிகளை கலற்றுதல், கவர் சுத்தியல் இருக்குது, கவர் சுத்தியல் மூலமாக அறையப்பட்ட ஆணிகளை நாங்கள் என்ன செய்யறாங்க, கலற்றுனாங்க. அது கவர் சுத்தியல் பயன்படுத்துகிறனாங்க. சில இடம் குரடும் பயன்படுத்துகிறனாங்க,
அறையப்பட்ட ஆணிகளை கலற்றுவதற்கு. ஆனால் இந்த உபகரணம் சுரையினை இருக்குதல். இப்போ ஒரு நட்டு இருக்குன்றா அந்த நட்டு நாங்கள் இருக்க போகிறோம், நாங்கள் நட்டு அப்படி தான் சொல்லுவோம், அதை சுரை என்று சொல்லி பயன்படுத்துவோம் எங்களுடைய பாடப்பகுதியில். சரிதான பிள்ளைகள், ரைட். அடுத்த வினாவை பாருங்கோ. ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்குது, இந்த படத்தை நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம், சில நீங்கள் என்ன செய்திருக்கலாம், உங்களோட பாடசாலைகளில் செய்திருக்கலாம். என்ன, ஒரு ஆணி எடுக்கப்படுகின்றது பிள்ளைகள், அந்த ஆணியில் பாருங்க என்ன சுற்றப்படுகின்றது, சுருள் கம்பி சுற்றப்படுகின்றது. சுருள் கம்பி சுற்றப்பட்டு மின்கலம் பேட்டரி தரப்படுகின்றது. கீழே பார்த்தீங்களா ஆளி, ஆளி என்று சொல்லப்படுவது பிள்ளைகள் சுவிட்ச். ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்ன நடைபெறுகின்றது என்று சொல்லி பார்த்தீங்களா பிள்ளைகள், இந்த படத்தினுடைய பெயர் மின்காந்தம் ஒன்றை உருவாக்குதல். ஏன்னா மின்காந்தம் என்று சொன்ன பிள்ளைகள், மின்சாரம் சென்றால் மட்டும்தான் அங்கு காந்தம் உருவாகும். மின்சாரம் இல்லாவிட்டால் காந்தம் இல்லை. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நிலையான காந்தமும் இருக்குது, மின்சாரத்தால் உருவாக்கப்பட்ட மின்காந்தமும் இருக்குது. இது மின்காந்தத்தை நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய வழிமுறை. ஏன்னா மின்கலம், மின்கலத்தினூடாக செப்பு கம்பியினூடாக என்ன செய்கின்றது, சுருளாக சுற்றப்பட்ட ஆணிகளுக்கு இடையில மின்சாரம் செல்லுகின்ற பொழுது அந்த ஆணி என்ன செய்கின்றது பாருங்க பிள்ளைகள், வடிவாக படத்தில் குண்டூசிகளை கவர்கின்றது. இந்த இடத்துல என்ன செய்கின்றது, குண்டூசிகளை கவர்கின்றது. எங்களுக்கு கேட்கப்பட்ட வினாவை பாருங்க. இப்போ இப்பரிசோதனையில் அதிக குண்டூசிகளை கவர செய்ய வேண்டிய செயற்பாடாக அமையாதது. அப்போ அதிக குண்டூசிகளை கவர செய்ய வேண்டிய செயற்பாடாக அமையாதது கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள். இப்போ இதில் மூன்று குண்டூசி கவருது. இப்போ நான் ஒரு 10 குண்டூசிகளை வைக்கிறேன், 10 குண்டூசிகளில் 3 குண்டூசிகளை தான் கவருது என்று சொன்னால் அந்த சுருள் கம்பி அந்த ஆணில இருக்கக்கூடிய காந்தத்தன்மை குறைவாக இருக்குது. அந்த காந்தத்தன்மையை இன்னும் அதிகரிக்க வேணும், அதிகமான குண்டூசிகளை கவர வேணுமெண்டா, நான் என்ன செய்து கொள்ள வேணும், இந்த சுருள் கம்பியினுடைய அளவை மிக நெருக்கமாக கூட்ட வேண்டும். இதில் பாருங்கள், 5 இருக்கின்றது, சுருள் கம்பியினுடைய அளவை கூட்ட வேண்டும். இல்லாவிட்டால் மின்கலம் என்று சொல்லக்கூடிய பேட்டரியின் அளவை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், அதிகரிக்கலாம். ஒன்று மின்கலத்தை அதிகரிக்கலாம், அல்லது சுருள் கம்பியின் அளவை அதிகரிக்கலாம். இந்த இரண்டையும் அதிகரிக்கின்ற பொழுது பிள்ளைகள் காந்தத்தன்மையும் அதிகரிக்கும். காந்தத்தன்மை அதிகரிக்க என்ன நடக்கும், நிறைய பொருட்கள் அது கவர்ந்து கொள்ளும். இங்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி, கவர செய்யக்கூடிய செயற்பாடாக அமையாதது எது பிள்ளைகள், ஆளியினை மாற்றுதல். முதல் இரண்டும் எங்களுக்கு தேவையானது, மின்கலத்தின் எண்ணிக்கையை அதிகரித்தல், சுருள் கம்பியின் எண்ணிக்கையை அதிகரித்தல். இந்த இரண்டும் என்ன நடைபெறுகின்றது என்று சொல்லி பார்த்தீங்களா, காந்தத்தன்மையை அதிகரிக்கும். இங்கு காந்தத்தன்மை அதிகரிக்க செய்ய வேண்டிய செயற்பாடாக அமையாததுண்டா, ஆளியை மாற்றுதல். நாங்கள் ஆளி என்று சொல்லக்கூடிய சுவிட்ச், அதை நாங்கள் எப்படி மாற்றினாலும், என்ன ஒரு சுவிட்ச் ஒரு ஆளி எடுத்துகிட்டு இன்னொரு ஆளியை போட்டாலும் காந்தத்தின் தன்மையில் மாற்றம் இருக்காது. சரிதான பிள்ளைகள். அப்போ இந்த பரிசோதனை அமைப்பு அதிகமாக சில கூடிய பரிசோதனை அமைப்புகளை நீங்கள் பாடசாலைகள் வழிய அதிகமான வினாக்களை படித்திருப்பீங்க. இன்றைய தினம் சில சில பரிசோதனைகள் மூலமாக உங்களுக்கு இந்த சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பாடப்பகுதியை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வினாவுக்கு போகலாம் பிள்ளைகள். பாருங்க, அடுத்த 22 வினா என்ன வினா கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, மட்பாண்ட தொழிலுக்கு உதவும் உபகரணத்தின் பெயர். சரியா, இதில் பாருங்க 3 விடைகள் தரப்பட்டு, உங்களுக்கு படம் தரப்படாது, 3 விடைகள் தரப்படும். சரி, படம் என்னதுக்கு காட்டியிருக்கிறேன்னா உங்களுக்கு விளங்கக்கூடியதுக்காக. பெட்டகம் இருக்குது, வனைதெச்சில் இருக்குது, அறத்தாள் இருக்குது. இதில் இதில் பார்த்தீங்களா சொன்னா பிள்ளைகள் பாருங்கள் ஸ்க்ரீனில், இதுதான் இந்த மட்பாண்ட தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணம். அவர் பாருங்க, ஒரு ஐயா அந்த உருவில அந்த படத்துல இருந்து மட்பாண்டங்களை உருவாக்குகின்றார். அந்த மட்பாண்டங்கள் உருவாக்கக்கூடிய அந்த சில்லு என்ன பெயர் பிள்ளைகள், வனைதட் சில்லு. அதனுடைய பெயர் என்ன பிள்ளைகள், வனைதட் சில்லு. சில நம்ம உங்களுக்கு இந்த படத்தை தந்து விட்டு உங்களுக்கு என்ன கேட்கலாம், இந்த படத்தினுடைய பெயர் யாதுன்னு சொல்லி கேட்கக்கூடியதாக இருக்கும். என்னது, வனைதட் சில்லுன்னு சொல்லி சொல்லிக்கொள்வோம். சரிதான பிள்ளைகள், ரைட். 23 கேள்வி பாருங்க, நாம்புவ பயன்படுத்தப்படும் தொழில் யாது. ஒன்று தச்சு தொழில், மேசன் தொழில், இரத்தினக்கல் அகழ்வு. நாம்புவ என்று சொல்லப்படுது பிள்ளைகள் இதுதான். இந்த நாம்புவ என்று சொல்லக்கூடிய இந்த கூடை அமைப்பு, இந்த கூடை அமைப்பை தான் பிள்ளைகள் நாம்புவ என்று சொல்லுவோம். இந்த நாம்புவ என்கின்ற கூடை அமைப்பு யார் பயன்படுத்துகிறார்கள் என்றால், இரத்தினக்கல் அகழ்விற்காகத்தான் என்ன செய்து கொள்கின்றார்கள், பயன்படுத்தி கொள்கின்றார்கள். அப்போ இந்த 2 படங்களையும் வைத்துக்கொண்டு உங்களுக்கு இலகுவாக விளங்கி இருக்கும். 24 வினாவை பாருங்க பிள்ளைகள், செக்கில் எண்ணெய் பிழிவதற்கு பயன்படுத்தப்பட்ட பிராணி.
மாடு, குதிரை, கழுதை. இப்ப செக்கு என்று சொன்னாலே அதிக பிள்ளைகளுக்கு சில நேரம் தெரியாமல் இருக்கலாம். எண்ணெய் பிழிவதற்கு பயன்படுத்தக்கூடிய என்ன பிள்ளைகள் செக்கு என்று சொல்லி சொன்னா எண்ணெய் பிழிவதற்கு அல்லது எண்ணெயினை உருவாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம் பாருங்க, இதுதான் அந்த செக்கு. உங்களுக்கு திரையில அந்த செக்கு என்கின்ற அந்த படத்தை காட்டியிருக்கிற பிள்ளைகள் பாருங்க, அந்த செக்குல பாத்தீங்களா இது இரண்டு மாடுகள் பூட்டப்பட்டிருக்குது. அப்ப செக்கில் எண்ணெய் பிழிவதற்கு பயன்படுத்தப்பட்ட பிராணி எதண்டா பிள்ளைகள் மாடு. அந்த செக்கில் மாடு பூட்டப்படும், அந்த மாடு என்ன செய்யப்படும் சுற்றி வர அந்த நடுவில் இருக்கக்கூடிய உலக்கை மாதிரியான அமைப்பின் மூலமாக அந்த உரல் மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய பொருள் அரைக்கப்படும். அரைக்கப்படுகின்ற பொழுது எண்ணெய் உருவாகும். ஆகவே அன்பர்கள் செக்கில் எண்ணெய் பிழிவதற்கு பயன்படுத்தப்பட்ட பிராணி இது மாடு. நிறைய பிள்ளைகளுக்கு தற்காலங்களில் அதிகமான இடங்களில் இந்த செக்கு இல்லை, அதால் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்காது. நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க படத்தை பார்த்து. சரிதானே, நாங்கள் அடுத்த வினாவுக்கு போகலாம் பாருங்கள். அடுத்த வினா என்ன கேட்கப்பட்டிருக்குதுண்டா, ஒரு பட அமைப்பு தரப்பட்டிருக்கின்றது. எமது நல்வாழ்வு என்கின்ற பாடப்பகுதியில் சூரிய நமஸ்காரங்கள், அந்த சூரிய நமஸ்காரத்தினுடைய படிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு படம் தரப்பட்டிருக்குது. இந்த படத்தில் பாருங்கள் பிள்ளைகள் சேர்க்கிறது. இந்த படத்தில் காட்டப்படும் படிமுறை எத்தனையாம் படிமுறை? முதலாம் படி, சாரி மூன்றாம் படிமுறை, ஆறாம் படிமுறை, ஐந்தாம் படிமுறை. இதில் இவர் என்ன செய்கின்றார்னா நிலத்தை உடல் தொடக்கூடியவாறு இரண்டு கைகளையும் தலையில் ஊன்றுகிறார். இவ்வாறான செயற்பாடு எத்தனையாம் படிமுறை என்ன பிள்ளைகள்? ஆறாம் படிமுறை. நீங்கள் இந்த ஒவ்வொரு படிமுறைகளையும் என்ன செய்து கொள்ளணும், ஞாபகப்படுத்தி இருக்கணும் பிள்ளைகள். அந்த பட அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு சில சில முக்கியமான படங்கள் மூலமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். மொத்தமாக இருக்கக்கூடிய படிமுறைகள் அந்த படிமுறைகள் என்ற படங்களை தந்துட்டு உங்களுக்கு கேட்கப்படும். அல்லது சில நேரம் ஆறாம் படிமுறையாக அமையக்கூடிய படம் இது, மூன்று படங்களை தந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யப்படும், வினா கேட்கப்படும். எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, குழம்பாமல் மிக தெளிவாக நாங்கள் என்ன செய்து கொள்ளணும் பிள்ளைகள், விடையை கொடுக்க வேணும். சரிதானே, ரைட். அடுத்த வினாவுக்கு போகலாம் பிள்ளைகள். 26வதுல பாருங்க இந்த குறியீடு. இந்த குறியீட்டை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன் சார் என்று சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கலாம். உங்களோட வீடுகளுக்கு முன்னால் வீதி திருத்துகின்ற பொழுது அந்த வீதி திருத்திய பின்னர் அந்த வீதிகளுக்கு பக்கத்தில் இதே மாதிரியான ஒரு குறியீடு போட்டு அதில் RDA என்று சொல்லி என்ன செய்திருப்பார்கள், எழுதியிருப்பார்கள். அப்போ இதுதான் பிள்ளைகள் அந்த குறியீடு RDA. RDA என்ற என்ன பிள்ளைகள் அர்த்தம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை. இந்த குறியீடு எதை குறிக்கின்றது என்று சொன்னால் வீதி அபிவிருத்தி அதிகார சபை. என்ன அதில் உங்களுக்கு RDAன்னு சொல்லி சில நேரம் எழுதப்பட்டிருக்கும், சில நேரம் எழுதப்படாது. எப்படி இருந்தாலும் இந்த குறியீட்டை பார்த்த உடனே நீங்கள் யாருடைய குறியீடுன்னு சொல்லி ஞாபகப்படுத்தணும், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய குறியீடுன்னு சொல்லி ஞாபகப்படுத்தணும். ரைட். 27வது இன்னும் ஒரு குறியீடு திறந்திருக்கு பாருங்க. என்ன குறியீடுன்னு சொன்னால் சிவப்பு நிறத்தினாலான சக குறியீடு. சிவப்பு நிறத்தினாலான சக குறியீடு. சிவப்பு நிற சிலுவை அடையாளம் எந்த வண்டியில் காணப்படுகின்றது? ஒன்று ICICI வங்கி, ஆம்புலன்ஸ் அதாவது நோயாளர் காவு வண்டி, பாடசாலை. எதில் இருக்கும் பிள்ளைகள், ஆம்புலன்ஸ் வண்டியில் தான் இந்த சக அடையாளம் என்ன செய்யப்பட்டிருக்கும், போடப்பட்டிருக்கு. நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க என்ன, நோயாளர் காவு வண்டி வரைக்க உங்களோட வீடுகளுக்கு கிட்ட அல்லது உங்களோட ஊர்களுக்கு கிட்ட என்ன செய்திருக்குமெண்டா அந்த ஆம்புலன்ஸ் வரைக்கும் இனிமேல் அவதானித்து பாருங்க, சிவப்பு நிறத்தினால சக அடையாளம் என்ன செய்யப்பட்டிருக்கும், போடப்பட்டிருக்கும். சரிதான பிள்ளைகள், ரைட். நாங்கள் அடுத்த வினாவுக்கு போகலாம் பாருங்கள். 28வது வினா, முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த சாதனத்தின் பெயர் என்ன? தற்காலத்தில் யாரும் பயன்படுத்துறது இல்லை, என்ன யாரையும் நாங்கள் தூக்கிட்டு போகிறதில்ல. இறைவன கடவுள் கோயில்களில் இந்த கடவுளை வச்சு தூக்கிட்டு போவார்கள் இதே மாதிரி. ஆனால் ஆரம்ப காலங்களில் பிள்ளைகள் போக்குவரத்து சாதனமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சாதனம். இந்த சாதனத்தினுடைய பெயர் என்ன என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்குது, கேட்கப்பட்டிருக்குது. என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், பல்லக்கு. இது ஆரம்ப காலங்களில் போக்குவரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இருந்திருக்குது பிள்ளைகள். இந்த சாதனத்தினுடைய பெயர் பல்லக்கு, ரைட். 29வது கேள்வி பாருங்க, மிக மிக இலகுவான கேள்வி. சரியா, என்ன கேள்வி என்று சொல்லி பார்த்தீங்களா, இந்த நீர்வழி போக்குவரத்து சாதனத்தின் பெயர் என்ன என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்குது பிள்ளைகள், கேட்கப்பட்டிருக்குது. படகு, கப்பல், பாய்கப்பல். அதனுடைய விடை என்ன பிள்ளைகள், படகு. இலகுவான ஒரு வினா. 30வது கேள்வியை பாருங்க, இவ் இலச்சினை எந்த நிறுவனத்திற்கு உரியதாகும்? எந்த நிறுவனத்திற்கு? ஒன்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இலங்கை தபால் திணைக்களம், மின்சார சபை.
ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் விளங்கும் விலகல். இலங்கை தபால் திணைக்களம் என்றால் புறாவினுடைய அடையாளம் இருக்கும். மின்சார சபைக்கு பார்த்தீங்கன்னா மின்கம்பத்தினுடைய அடையாளம் இருக்கும். ஆகவே இந்த அடையாளம் எதை குறிக்கும் விலகல்? ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். என்ன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்று சொல்லப்படுவது இலங்கைக்குரிய விமான போக்குவரத்து சேவை. இலங்கைக்குரிய விமான போக்குவரத்து சேவை, அதற்குரிய அடையாளம் தான் விலகல் இந்த அடையாளம். ரைட். அடுத்த வினாவை பாருங்க விலகல். சேனை பயிர் செய்கையில் பயிரிடப்படும் பயிராக அமையாதது எது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சேனை பயிர் செய்கை என்று சொன்ன பிள்ளைகள் பார்த்தீங்களா, இந்த காடுகளை அழித்து அங்க இருக்கக்கூடிய காடுகள் என்று சொல்றது பற்றை காடுகள், பற்றை காடுகளை அழித்து அதை எரித்து அந்த எரித்த பின் அந்த நிலத்தை உழுது மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயிர் செய்கை தான் சேனை பயிர் செய்கை. இந்த சேனை பயிர் செய்கையில பயிரிடக்கூடிய பயிர்கள் என்னென்ற பயிற்றை பூசணி குரக்கன் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அங்க சேனை பயிற்சிகளை பயிரிடக்கூடிய பயிர்களை சேர்த்து தந்திருக்கிறேன் பாருங்க. ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு பாசி பயிரை சொல்லியிருந்தேன் இல்ல, அந்த பாசி பயிர் இதுல தரப்பட்டிருக்கு பாருங்க. பயிற்றம் பணியாரம் செய்வதற்கு நாங்க பயன்படுத்துறாங்க. இப்ப இதுல தரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்த்தீங்களேன்னு சொன்னா பிள்ளைகள், சேனை பயிற்சிகையில பயிரிடக்கூடிய பயிர்கள் குரக்கன், சோளம், இருங்கு, பாசி பயிறு, எள்ளு, திணை, அதிகமாக இந்த தானிய வகைகள் இருக்குதான பிள்ளைகள். இந்த தானிய வகைகளை என்ன செய்து கொள்வார்கள் என்று சொல்லி சொன்னா இந்த சேனை பயிர் செய்கைகளில் பயிரிடுவார்கள். அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுக்கு கேட்கப்பட்டே சேனை பயிர் செய்கையில் பயிரிடப்படும் பயிராக அமைவது எதுண்டா? குரக்கன். குரக்கன் ஒரு தானியம். இங்கே தரப்பட்டதில் பார்த்தீங்களா சேனை பயிர் செய்கையில் பயிரிடக்கூடிய பயிர்களில் அமைவது குரக்கன். 32வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். பின்வருவனவற்றில் பயிருக்கு சாதகமான பிராணியாக அமைவது. சில பிராணிகள் பிள்ளைகள் பயிருக்கு நன்மை செய்யும், சில பிராணிகளை பார்த்தோம்னா பயிருக்கு தீமை செய்யும். சாதகம் பாதகம் இங்கு கேட்கப்பட்டிருக்கிறது. பாதகமான பிராணி என்றா என்னது? தீமை செய்யக்கூடிய. பாதகம் என்று சொன்னா பிள்ளைகள் தீமை. தீமை செய்யக்கூடிய பிராணி ஆந்தை, மண்புழு, சிற்றுண்ணி. எது பிள்ளைகள்? சிற்றுண்ணி. அந்த சிற்றுண்ணி எவ்வாறுன்னு சொல்லி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொள்வேன். இப்போ பாருங்க, பாதகமான பிராணிகளை பாருங்க பிள்ளைகள். எங்களுடைய பயிர்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய பிராணிகள், தீமை செய்யக்கூடிய பிராணிகள். இப்போ நாங்கள் ஒரு விவசாயம் செய்கிறோம்னா அந்த விவசாயம் செய்யக்கூடிய இடங்களுக்கு இந்த பிராணிகள் வந்து தீமை செய்யும். முதலாவது வண்டு இலைகளை அரிக்குது பாருங்க. அடுத்தது பாருங்க தண்டு கோதி. என்ன நாங்கள் செய்யக்கூடிய பயிர்களின் இருக்கக்கூடிய அந்த தண்டு வகைகளை அரித்து மரங்களையே படை செய்துவிடும். தத்துவட்டி, நத்தை, வெண்முட்டை பூச்சி, மயிர்கொட்டி, சிற்றுண்ணி. இந்த சிற்றுண்ணி எல்லாம் பிள்ளைகள் இலைகள் என்று சாற்றை உறிஞ்சி குடிக்கும். இலைகள் என்று சாற்றை உறிஞ்சி குடிக்க அங்கே தாவரங்கள் என்ன செய்கின்றது? பழுதடைகின்றது. அப்போ இவை பாதகமான பிராணி. சாதகமான பிராணி பாருங்கள் என்னென்ன சாதகமான பிராணி இருக்குது? வண்ணத்தி பூச்சி இருக்குது பாருங்க. சாதகமான பிராணியில வண்ணத்து பூச்சி சாதகமான பிராணி, குளவி சாதகமான பிராணி, தேனி சாதகமான பிராணி, ஆந்தை, மண்புழு. இவையெல்லாம் எப்படி சாதகம் அதாவது நன்மை செய்யும்டா? வண்ணத்து பூச்சி மகரந்த சேர்க்கை உதவுகின்றது, குளவி மகரந்த சேர்க்கை, தேனி அதே மாதிரி. ஆந்தை எப்படி சாதகம் என்று சொன்னா பிள்ளைகள், எங்கட தோற்றத்துக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்குத்தானே, அந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை இந்த ஆந்தையார் என்ன செய்வார்டா? பிடித்து உண்ணுவார். இப்போ ஆந்தையார் தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை பிடித்து உண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சி இல்லாமல் அழிந்து போகின்றது. அப்போ அது எங்களுக்கு நன்மை தானே. ஆகவே தான் ஆந்தையை நாங்கள் சாதகமான பிராணிக்கு உள்ளடக்கிறோம். அதே மாதிரி மண்புழு. என்ன விவசாயிகளின் தோழன் என்று சொல்லி மண்புழுவை சொல்லுவோம். ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உப்பு நீரில் முட்டையிட்டால் அம்முட்டைக்கு யாது நிகழும்? ஒரு உப்பு நீர் என்ன எடுங்கோ, நீங்கள் செய்து பார்க்கலாம் சார், ஸ்க்ரீனில் காட்டிக்கு ஒரு படத்தின் மூலம் காட்டுறேன். ஒரு உப்பு நீர் எடுத்துட்டு முட்டை எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த உப்பு நீரில் போடுவீர்களாக இருந்தால் கட்டாயம் முட்டை என்ன செய்யும் பிள்ளைகள்? மிதக்கும். ஒரு உப்பு நீரண்டில் முட்டையை நீங்கள் இடுவீர்களாக இருந்தால் அந்த முட்டை என்ன செய்யும்? முட்டை நீரில் மிதக்கும். அதே நேரம் பிள்ளைகள் அடுத்த வினாவை பாருங்க, சுத்தமான நீரில் முட்டையை இட்டால் அம்முட்டைக்கு யாது நிகழும்? நீங்கள் வேணுமெண்டா வீட்டில் இருந்த பரிசோதனையை செய்து பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுப்பீங்க, சுத்தமான நீர் எடுப்பீங்க, ஒரு முட்டை எடுப்பீங்க. அவதானமாக எடுக்கணும், ஒரு அம்மாட்ட பேச்சு வாங்க கூட முட்டையெல்லாம் முடைச்சு போட்டு. ஏன்னா அப்போ ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு முட்டை எடுப்பீங்க, சுத்தமான நீர். அந்த சுத்தமான நீரில் முட்டையை நீங்கள் இட்டால் அந்த முட்டை என்ன செய்யும் பிள்ளைகள்? அமிழும். முட்டை என்ன செய்யும்? நீரில் அமிழும், சுத்தமான நீரில். ஆகவே விடை முட்டை நீரில் அமிழும். நீங்கள் வேணுமெண்ணா பரிசோதனையை செய்து பார்க்கலாம். ரெண்டு கிளாஸ் எடுத்து ஒரு கிளாஸில் உப்பு நீர், ஒரு கிளாஸில் சுத்தமான நீர். சுத்தமான நீரில் ஒரு முட்டையை போடுவீங்க,
நல்ல முட்டை, பழுதடைந்த முட்டை அல்ல, நல்ல முட்டையாக இருக்க வேணும். போடிவீர்களாக இருந்தால் இந்த பரிசோதனை நீங்கள் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்த வினாவுக்கு போகும்பொழுது பாருங்கள், இதே மாதிரியான ஒரு அடையாளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அடையாளம்னா, வீதிகளில் காவல்துறையினர் என்ன செய்து கொள்ளுவார்கள், இதே மாதிரி செயற்பாடு செய்வார்கள். அவருடைய அந்த கை, முன்னே இருக்கக்கூடிய கைக்கு பக்கத்தில் பாருங்கள் பிள்ளைகள், அம்புக்குறி காட்டப்பட்டிருக்குது. இவ்வாறு இருக்கக்கூடிய செயற்பாடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, முன்னே பாருங்கள். வீதியில் நின்று கொண்டு இவர் என்ன செய்கிறார், கையை காட்டுவார். இவர் என்ன செய்ய போகிறார், கையை காட்ட போகிறார். அப்போ கை காட்டுகின்ற பொழுது முன்னே பாருங்கள் என்கின்ற அர்த்தம். அவர் என்ன செய்கிறார், ஒரு பக்கம் கையை நிட்டுறாண்டா பின்னால் வரக்கூடிய வாகனங்கள் வர வேண்டாம். இப்படி வச்சுக்கொண்டு கையை எப்படி காட்டுறார், இப்படி காட்டைக்கு என்ன, ரைட், முன்னேறக்கூடிய ஆக்கள் வாங்கோ. அந்த கை காட்டுறதற்குரிய அந்த அடையாளம் தான் பிள்ளைகள் அந்த அம்முக்குரிய செல்லுகின்றது. சில நேரம் இப்படி வைத்து கொண்டு நிற்பார்கள். இப்படி வைத்து கொண்டு வந்தால் என்ன, முன்னால் இருக்கக்கூடியவர்களை நிறுத்த வேண்டும், பின்னால் இருக்கக்கூடியவர்களை நிறுத்த வேண்டும். அங்கே என்ன செய்யாது, அம்முக்குறி காட்டப்படாது. ஆனால் இங்கே அம்முக்குறி காட்டப்படுது. இப்படி என்று காட்டப்படுதா இல்லையா, ஆகவே தான் இங்கே தரப்பட்டிருக்குது. ரைட், ஓகே. அடுத்த வினாவுக்கு பாருங்க பிள்ளைகள், 36வது வினா, இவ்விளையாட்டில் குறைந்தபட்சம் எத்தனை பேர் விளையாடுவர். இதில் பாருங்க பிள்ளைகள், மேசை பந்தாட்டம். இந்த மேசை பந்தாட்டத்தில் எத்தனை பேர் குறைந்த ஆக்கள் விளையாடலாமண்டா பிள்ளைகள், இரண்டு பேர், ஒரு பக்கம் ஒரு ஆள், மற்ற பக்கம் இன்னொரு ஆள் இருந்தால் தான் அந்த விளையாட்டினை முழுமையாக செய்யலாம். சரிதானே? ரைட். 37வது பாருங்க பிள்ளைகள், நீரில் அமுழும் பொருள் எது, பாதரசம். என்ன பிள்ளைகள், பாதரசம். இப்போ பாருங்க, இதில் சில பொருட்கள் காட்டியிருக்கிறேன். நீரில் அமுழுமா கரையுமா மிதக்குமான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ உதாரணமாக, பாலை நீரில் இட்டால் நீரில் கரையும், எண்ணெயை நீரில் இட்டால் என்ன செய்யும் பிள்ளைகள், எண்ணெய் மிதக்கும், பிளாஸ்டிக்கை நீரில் இட்டால் மிதக்கும், தேனை நாங்கள் நீரில் இட்டால் பிள்ளைகள் அது என்ன செய்யும், நீரில் கரைந்து போய்விடும். அதே நேரம் பாதரசம் என்ன செய்ய போகின்றது பிள்ளைகள், பாதரசம் முக்கியம். நிறைய பிள்ளைகள் இதில் பிளவுறவங்க, பாதரசம் நீரில் அமுழும் பிள்ளைகள், மெழுகு நீரில் மிதக்கும். இப்போ நாங்கள் கோயில்களில் போய் தேவாலயங்களில் போயிட்டு மெழுகுதிரி கொளுத்துவோம். மெழுகுதிரி கொளுத்தி ஒரு தொட்டியில் ஊன்றி விடுவோம். அந்த தொட்டியில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் நீர் நிரப்பப்பட்டிருக்கும், மண் இருக்கும். அந்த ஊன்றிய பிற்பாடு அந்த மெழுகுதிரியிலிருந்து உருகிய மெழுகு நீரில் பாருங்கள் மிதந்திருக்கும். அப்போ மெழுகு என்ன செய்யும், நீரில் மிதக்கும், கல் நீரில் அமுழும். ரெஜிபோம் என்ன செய்ய போகின்றது பிள்ளைகள், நீரில் மிதக்கும். அதே நேரம் இரும்பு துண்டை நீங்கள் நீரில் போட்டால் தாண்டு போய்விடும். அப்போ விளங்கிட்டதில்ல பிள்ளைகள், இவ்வாறு நீங்கள் இதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கோ உங்களுக்கு தேவைக்காக. சரிதானா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்கள், உலகில் உள்ள நன்னீரின் அளவு எவ்வளவு. உலகில் உள்ள நன்னீரின் அளவண்டா பாருங்கோ, உப்பு கலந்த நீர் பிள்ளைகள் உலகில் 97 வீதம். உப்பு நீர் தான் அதிகம் இருக்குது. பனிக்கட்டியாக 2 வீதமும் 1 வீதமாக நன்னீரும் இருக்குது பிள்ளைகள். ஆகவே நன்னீரின் அளவு 1 வீதம். பாருங்க, உப்பு கலந்த நீர் தான் பிள்ளைகள் அதிகமாக இருக்குது. அப்போ நன்னீரின் அளவு 1 வீதம் தான் எங்களுக்கு நன்னீரின் அளவு இருக்குது. ரைட். அடுத்த வினாவை பாருங்கள் பிள்ளைகள், அவசர போலீஸ் பிரிவிற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பிள்ளைகள் 119. இந்த அவசர தொலைபேசி இலக்கங்களை ஞாபகப்படுத்துங்க பிள்ளைகள், 119. 40வது வினா, அரச தகவல் பாதுகாப்பு திணைக்களத்திற்கு அழைக்க வேண்டியது. உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவை என்று சொன்னால், தகவல் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம் பிள்ளைகள் 1919, 1919. சரிதான பிள்ளைகள்? அப்போ இன்றைய தினத்தில் இந்த சுற்றாடல் சார் செயற்பாடு பாடப்பகுதியில் சில முக்கியமான 40 வினாக்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கு தெரியும், வினாத்தாள் 2 30 வினாக்கள் வரும். ஒரு வினாக்கு 1 புள்ளிகள் வீதம், 30 வினாக்கு 30 புள்ளிகள். ஆகவே மிக பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். சக்தி டிவி வழங்கக்கூடிய இந்த தரம் 5 மாணவர்களுக்குரிய பயிலரங்கம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்தித்திருந்தேன். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கலாம். மிளகல், வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் பயனுள்ள தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுஷா. நன்றி.